பதினோராவது அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளும். 27-33 வரையில் மார்க்கு 11 அதிகாரம், மார்க் சாப்டர் 11:27-33. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் எனக்கு உத்தரவு சொல்லுங்கள், அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? எனக்கு உத்தரவு சொல்லுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதாய் இருக்கும். எல்லாரும் யோவானை மெய்யாக தீர்க்க தரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி, இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார் என்பதே. ஆமென். போன வாரத்தில் அன்பானவர்களே, we saw or rather we studied the fig tree. இந்த அத்தி மரத்தை குறித்து நாம் போன வாரத்தில் கவனித்தோம் இல்லையா? And then we realized that what Jesus was saying is, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நமக்கு ஒரு முக்கியமான பாடமாக இந்த அத்தி மரத்தை வைத்து கற்றுக் கொடுத்தார் என்றால், விசுவாசம், faith. விசுவாசம் இல்லாவிட்டால் கனி இருக்காது. இன்னும் இந்த அத்தி மரத்தை சபித்த பிறகு பேதுரு வந்து கேட்கிறார், சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே நீர் சபித்தார், ஏய் லவுடா வைப்பார், என்னப்பா சத்தத்தை முடிச்சுட்ட, ஹலோ. அத்தி மரத்தை சபித்த பிறகு, இந்த அத்தி மரம் செத்த பிறகு பேதுரு கேட்கிறார், நீர் நேத்து சபித்த அத்தி மரம் இன்னைக்கு செத்து போயிடுச்சே. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, விசுவாசம் இருந்தால் நீ மலைகளை கூட என்ன செய்யலாம், ஒரு இடத்திலிருந்து நீ நகர்த்த முடியும், நீ சொன்னா அது போய் பெயர்ந்து போய் சமுத்திரத்தை விழுந்துருவேன். ஜெபிக்க வேண்டும் என்றால் உனக்கு விசுவாசம் வேண்டும். எல்லாவற்றையும் இந்த விசுவாசத்தில் வந்து நிறுத்துகிறார். விசுவாசமானது ரொம்ப முக்கியம் என்று சொல்லுகிறார். Now you must understand, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்க எபிரேயர் 11 அதிகாரத்தில் இதை வாசிக்கலாம். Any fruitfulness, எல்லாவற்றிலும் கனி கொடுக்க வேண்டும் என்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியை, நம்முடைய ஜபம், நம்முடைய ஆராதனை, நம் எதை செய்தாலும் நல்லது செய்தால் அதுல விசுவாசம் இல்லாவிட்டால் அது கனி நிறைந்ததாக இருக்காது. ஆகையினால் தான் எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால், எபிரேயருக்கு எழுதின பக்தன் இந்த பக்தர்களுடைய பெரிய காரியங்களை பேசுவார். ராகா குறித்து பேசுவார், எப்படி அவள் ரெண்டு இந்த ஸ்பைஸ் தூது பார்க்கிறவர்களா அவர்களுக்கு உதவி செய்தார் என்று. அப்புறம் சிங்கங்களின் வாய்களை கட்டினால் ஆபிரகாம், மோசஸ், இந்த கிரியைகளை குறித்து பேசுவார். இதுக்கு எல்லாம் காரணமானது, what does he say? He says faith is the reason. விசுவாசம் தான் முக்கியம் என்று. அப்போ நான் நினைக்கிறேன் 6வது வசனம் என்று அதுல சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது, நீ தேவனை பிரியப்படுத்த முடியாது. இந்த அத்தி மரத்தை சபித்த இடத்தில் கூட நீ விசுவாசம் முக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த விசுவாசத்துடைய வல்லமையை குறித்து பேசுகிறார், விசுவாசத்துடைய மகிமையை குறித்து. Now therefore, you know, lot of people do good things. அநேகர் அன்பானவர்கள் இந்த பூமியில் நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் இந்த விசுவாசத்தினால் செய்ய வேண்டும். நம்ம இந்த 1-2-1 ஊழியம் கூட போய் செய்கிறோம்,
தெருக்கள்ல போய் ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறோம், போஷிக்கிறோம். எல்லா அன்பானவர்களும் விசுவாசத்தில் அமைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் செய்கிறது தெய்வனுடைய மகிமைக்காக செய்கிறேன் என்ற நம்முடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாவிட்டால் விசுவாசம் இல்லாமல் செய்கிற காரியங்கள் அது நோக்கங்களை நமக்கு நேராக திருப்புகிறதாக இருக்கும். அநேகர் நன்மைகள் செய்யலாம், ஆனால் நாம் செய்வது நான் தெய்வனை பிரியப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று செய்கிற காரண நோக்கமாக இருக்க வேண்டும். Not to draw attention, not for publicity. விளம்பரத்துக்காக அல்ல, ஜனங்கள் என்னை பார்க்க வேண்டும், நாலு பேர் என்னை பாராட்ட வேண்டும், அதுக்காக கிடையாது. Understand? அதுக்காக செய்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. But we do by faith. நாம் செய்வது எல்லாம் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். பார்த்தாலும் சரி, பார்க்காவிட்டாலும் சரி, பாராட்டினாலும் சரி, நீ பாராட்டாலும் சரி, நான் செய்வது யாருக்காக? தேவனுடைய மகிமைக்காக. சோ விசுவாசம் இல்லாத இடத்தில் அது கனி இருக்காது. அது சபையாக இருந்தாலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. Now, let's go back to today's text. இன்னைக்குள்ளது போவோம். Mark 11:28 பாருங்க, வாசிங்களா. நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார். சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் படிச்சுக்கலாம், உங்களுக்கு தெரியும். நான் இதுக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டார். இந்த யார் வந்து கேட்கிறா பாருங்க, 27வது வசனம். இது ரொம்ப முக்கியம், கொஞ்ச நேரத்துல வருவேன். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், மூப்பர், இந்த மூணு பேரை நீங்க மறந்துட கூடாது. ஏன்னா மார்க் அன்பானவர்களே, இந்த மூன்று பேரையும் திரும்ப திரும்ப எழுதிக்கிட்டே இருப்பார். நான் கொஞ்சம் வசனம் கொடுக்கறேன், அப்புறமேல திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வருவார். இந்த வேத பிரதான ஆசாரியர்கள், வேத பாலகர்கள், மூப்பர்கள், இந்த மூணு பேர், இந்த ஒரு கூட்டம், இந்த கும்பல். இந்த கும்பல் ரொம்ப முக்கியமான கும்பல். இந்த கும்பல் கிட்ட தான் பேசுவார் அவர். நவ் இந்த மூன்று நபர்களும், இந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்தோடு நீங்க என்னது இந்த காரியத்தை நீ செய்கிறீர் என்று. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு, 33வது வசனம். இயேசுக்கு பிரதியுத்தரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது இயேசு, நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு. அப்ப அவர் என்ன சொல்லுகிறாரு, நானும் உனக்கு சொல்ல மாட்டேன். சரி, அவர் ஒரு கேள்வி கேட்டாரு பதில் கொடுக்கிறார். 12வது அதிகாரம் 1வது வசனம். Now the magic is there in the one verse, verse 1. 1வது வசனத்துல தான் முக்கியமான கருத்து அடங்கி இருக்கிறது. படுகுதா? படிங்க 1வது வசனம். அந்த முதல் வரிசை மட்டும் தான் எனக்கு வேணும், அடுத்தது ஓமை எனக்கு வேண்டாம். பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது. ரைட், அது ஒண்டிதான். பின்பு ஓமைகளினால் அவர்களுக்கு என்னது அவர்களுக்கு சொன்னார். யாருக்கு சொன்னாரு? அவர்கள்னா யாரு? அந்த மூணு கூட்டம். கரெக்ட். ஏன் மூணு கூட்டம் சொல்றேன்னா, 12வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஆராய்ச்சி, உங்க பைபிளை கையில வச்சு கொடுங்க. இந்த ஓமைகளை தங்களை குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு அப்ப வழங்கிருச்சு இந்த கதையை. யாருகிட்ட சொல்றாரு? அவனுகிட்ட தான் சொல்றாரு என்று வழங்கி, அவரை பிடிக்க வகை தேடினார்கள், ஆனாலும் ஜனத்துக்கு பயந்து அவரை விட்டு போய்விட்டார்கள். அவரை பிடிக்க என்ன செய்தார்களாம்? வகை தேடினார்கள். நவ் இந்த மூன்று கூட்டமும் அன்பான, இந்த மூன்று பெயர்கள் உடைய இந்த கூட்டத்தார் ஒரு பொல்லாதவர்கள். இவர்கள் தான் மார்க் 11:18 சொல்லுகிறது, சாவடிக்க
இயேசுவை சாகடிக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டார்கள் என்று. மார்க்கு 11:18 அவர்கள் இயேசுவை சாகடிக்க பிரயாசப்பட்டார்கள். இந்த வேதபாளர்கள், இந்த ஆசாரியர்கள், பிறகு இந்த மூப்பர்கள், இவர்களுக்கு தான் இந்த கதையை சொல்லுகிறார். அப்போ அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஓமையை சொல்லி ஒரு என்ன சொல்லுகிறாரு, ஒரு பதிலை சொல்லுகிறார். Now, why didn't he answer them directly? ஏன் நேரா சொல்லல? அவங்க என்ன கேட்கிறானுங்க, யார் அதிகாரத்தில் நீங்க என்ன செய்யறீங்க, நீங்க செய்யறீங்க, நேரா சொல்லி இருக்கலாம்ல. நேரா சொல்லாம ஒரு கதையை சொல்லுகிறாரு. நேரா சொல்லாதது மட்டுமல்ல, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஓ கேள்விக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், பதிலை கொடுக்க மாட்டேன் அப்படி என்று. பிறகு அவர்களுக்கு ஒரு கதையை சொல்லுகிறார், சரியா, ஒரு ஓமையை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். Now, we will come to that a little later. இந்த ஓமையை குறித்து நான் பிறகு சொல்லுகிறேன், ஏன் ஓமையில பேசுகிறார் என்று. நமக்கு சொல்லியிருக்கிறேன், பட் திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்வோம். Let us come back to this team, the group. இந்த பிரதான ஆசாரியர்கள், இந்த வேதபாளகர்கள், இந்த மூப்பர்கள், இவர்கள் பாருங்க, இயேசுவை கடைசி வரையில துன்பப்படுத்தினது கஷ்டப்படுத்தினது இவனுங்க தான். மார்க்கு 14 தொடர்ந்து அந்த அதே புஸ்தகத்தை படிப்போம். மார்க்கு 14:53 You will see them again. They again the same group coming. இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாளர்கள், அந்த மூணு கூட்டமும் வரும். ஆசாரியர்கள், மூப்பர்கள், வேதபாளர்கள். ஓகே, பேதுரு தூரத்திலே அவருக்கு 15:1 பொழுது விழுந்த உடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாளர்களும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். Again, Mark is concerned about the three group. Why is Mark so concerned about the three group? யா மார்க் அன்பானவர்களே திரும்ப திரும்ப இந்த மூன்று கூட்டத்தை குறித்து எழுதுகிறார். பல காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அன்பானவர்களே இந்த மூன்று கூட்டத்தார் யார் என்று முதலாவதாக உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். இந்த பிரதான ஆசாரியர்கள், சீஃப் பிரிஸ்ட் என்று இருக்கும், சீஃப் பிரிஸ்ட் என்று, இவர்கள் எல்லாம் அன்பானவர்களே இந்த லேவியர் கோத்திரத்தில் உள்ளவர்கள். இந்த பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா, தே ஃப்ரம் த இந்த சீஃப் பிரிஸ்ட்க்கு ஒருத்தர் ஹை பிரிஸ்ட் இருப்பார். அது தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, பிரதான ஆசாரியருக்கு மேல உள்ளவன், மகா பிரதான ஆசாரி. ஓகே, இந்த ஹை பிரிஸ்ட் அவன் கைபாஸ், அவரை விட்டுருவோம், அவன் தான் ஃபைனலி சென்டென்ஸ் கொடுப்பார். Now, the chief priest, yarna, all the priests that minister in the temple of Jerusalem, Jerusalem ஆலயத்தில் அன்பானவர்களே ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள், வழங்குதான சொல்லுகிறது, இவர்கள் தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறது. லேவியர் கோத்திரத்தில் உள்ளவர்கள், இந்த ஆரோனின் இந்த கோத்திரத்தில் ஆர்வம் என்று லேவி, இந்த லேவி கோத்திரத்தில் உள்ளவர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள், எருசலேம் ஆலயத்தில் முக்கியமான ஊழியங்களை செய்கிறவர்கள் இவர்கள் தான், ஆராதனையை நடத்துகிறவர்கள் இவர்கள் தான். நீங்கள் ஆடு, கோழி, குருவி எதையாவது பலி கொடுக்கணும்னா இவன்கிட்ட தான் போய் கொடுக்கணும். இந்த ஆசாரியர்கள் தான் சில காரியங்களை தொட முடியும், சில காரியங்களை செய்ய முடியும், சில இடத்துக்குள் அவர்கள் என்ன செய்ய முடியும், போக முடியும், சாதாரணமான ஆட்கள் செய்ய முடியாது. So these are the chief priests, சரியா? And they wanted Jesus dead. அவர்கள் இயேசு சாக வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். இரண்டாவதாக இந்த என்ன கூட்டம் வரவே மாட்டேங்குது, வேதபாளகர்கள், ஓகே, the scribes என்று இருக்கும் உங்க ஆங்கில பைபிள்ல. இந்த வேதபாளகர்கள் யாரு? They are the judges and the lawyers of the law. நியாயப்பிரமாணத்துக்கு இவர்கள் தான் என்னது, நியாயாதிபதிகளும் வழக்காளர்களா சொல்லுவாங்க, லாயர்ஸ் மாதிரி. அப்பனா they only study the law. இவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை என்ன செய்தவர்கள், படிக்கிறவர்கள். இவர்கள் தான் நியாயப்பிரமாணத்தை வைத்து தீர்ப்பு சொல்லுகிறவர்கள். ஒரு மனுஷன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டானா, அவன்கிட்ட தான் போய் ரிஃபர் பண்ணணும், இவன்கிட்ட தான் போய் கேட்கணும், ஏய் இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், தப்பா தப்பு இல்லையா,
மோசஸ் உடைய நியாய பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இரண்டாவதாக இவன் தப்பு செஞ்சிட்டா மோசஸ் என்ன சொல்லுகிறார்? இவன்தான் this fellow is fully aware of the law. நியாய பிரமாணத்தை முழுமையாக என்ன செய்தவன்? தெரிந்தவன். இந்த வேதாகமத்தை எழுதுகிறவன் கூட அவன் தான். அதனாலதான் ஆங்கிலத்துல ஸ்கிரைப்ஸ் என்ற அவன் பேர் இருக்கு. They write this law. இந்த லாவை எழுதுகிறதுக்கு அவனுக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. They interpret the law. நியாய பிரமாணத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறது, அர்த்தம் கொடுக்கிறது எல்லாம் இவன் தான். இந்த வேத பாலகர்கள் they are very important people. So இப்ப இயேசு செய்யிறது ரைட்டா ரோங்கா, அவர் சொல்லுகிறது ரைட்டா, அவர் பிரசங்கம் ரைட்டா என்று அதை ஆராய்கிறது யாரு? இவன் தான் இந்த வேத பாலகர்கள். சரியா? இவர் இப்படி சொன்னாரு, அவர் அப்படி பிரசங்கம் பண்ணாரு, இந்த ஓய்வு நாள்ல இப்படி செஞ்சாரு, அதுக்கு நாங்க கேட்கும் போது இந்த பதிலை கொடுத்தாரு, என்ன செய்யறது? இவன் தான் லாயர், இவன் தான் டிசைட் பண்ணும் ரைட்டா ரோங்கா. They are the judiciary. Elders, மூப்பர்கள். இவர்கள் வந்து லேவிய கோத்திரத்தில் உள்ளவர்கள், ஆனால் மற்ற வேலையை செய்கிறவர்கள், உதவி செய்கிறவர்கள். They are the leaders. வயதானவர்கள், தலைவர்கள், ஆலோசனை சங்கம் போல. So these are the people that finally came against God. கடவுளுக்கு விரோதமாக அன்பானவர்களே இவர்கள் தான் வந்தார்கள். Now, I want to share with you something that might be relevant for us. இந்த கூட்டத்தை கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த கூட்டத்தார் யார் என்று கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் தான் ஒரு யூதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்கிறவர்கள்? ஆளுகை செய்கிறவர்கள். வழங்குதா? ஒரு யூதனா நீங்க இருந்தீங்கன்னா இந்த கூட்டத்தாரை சந்திக்காமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. நீங்க சந்திச்சுதான் ஆகணும். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க வாழ்க்கையில இவங்களை சந்திச்சுதான் ஆகணும். நீங்க தூரத்துல வாழ்ந்தா கூட, வேற தேசத்துல வாழ்ந்தா கூட. Because they control your life. அவர்கள் தான் அன்பானவர்கள், உங்கள் வாழ்க்கையை என்ன செய்கிறவர்கள்? ஆளுகை செய்கிறவர்கள். சரியா? இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு சப்பானியாவை குருடனா குருடனா குருடனுக்கு சுகம் கொடுத்த பிறகு அவன் வந்து சொல்லுவான் எனக்கு அவர் யாருன்னு தெரியாது ஆனா அவர் எனக்கு என்ன கொடுத்துட்டாரு சுகம் கொடுத்துட்டாரு சரியா நான் குருடன் நான் பிச்சைக்காரன் ஆனா அவர் வந்து எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்ப அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கேட்பாங்க ஏய் இவன் நசுங்களை குருடன் ஆட்டி அப்போ அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க அவனையே கேளுங்க அவனுக்கு என்ன வாயிடுச்சு வயசு வந்துருச்சு அவன் தான் பெரிய ஆளாயிட்டான் அவன்கிட்ட போய் என்ன செய்யுங்க கேளுங்க என்ன காரணத்தோடு அப்படி சொன்னாங்கன்னா அவர்களுக்கு பயம், அவர்கள் ஆலயத்திலிருந்து என்ன செஞ்சிருவாங்க? துரத்தி விட்டுருவார்கள் என்று. ஆலயத்துல உனக்கு மெம்பர்ஷிப் இருக்காது, உன்னை தூக்கி போட்டுருவாங்க என்று. சோ சர்ச் மெம்பர்ஷிப் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த நாட்களில். அவர் டெம்பிள் மெம்பர்ஷிப், ஆலயத்தில் அங்கத்துவராக இருப்பது, ஆலயத்தில் இருந்து வெளியே போட்டா நீங்க வந்து என்னது, ஒரு உங்க வாழ்க்கையை முடிஞ்சிச்சு அர்த்தம். உங்களுக்கு பரலோகம் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வாழ்க்கை யூ ஆர் டோட்டலி என்னது, ஐசோலேட்டட், புறக்கணிக்கப்பட்டவர்கள். யாரும் உங்களோடு வச்சுக்க மாட்டாங்க, உங்களோட பேச மாட்டாங்க, உங்களுக்கு வியாபாரம் கிடையாது, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். யூ ஆர் டோட்டலி லைக் எ லெப்பர், ஒரு குஷ்டரோகி மாதிரி. குஷ்டரோகிக்கு மேலும் ஒரு மோசமானது. அதனால ஆலயத்துல இருந்து அன்பானவர்களை வெளியே தூக்கி போடுவது ஒரு மகா பெரிய தண்டனை மாதிரி. So these people, இந்த ஆசாரியர்கள், இந்த வேத பாலகர்கள், இந்த மூப்பர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள். ஒரு யூதனாக நீங்க இருந்தீர்கள் என்றால் அவர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்வார்கள்? ஆளுகை செய்வார்கள். They control and take over our life. Now listen to me very carefully. இந்த நாட்கள்ல, நம்முடைய காலங்கள்ல, somehow you must never allow any human being to control you. You understand? Nobody has the right or authority to control you. Like nobody can. ஒருவனாலும் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வதற்கு என்ன கிடையாது? அவனுக்கு அதிகாரமே கிடையாது.
மார்ட்டின் லூத்தர் இந்த கத்தோலிக்கிய இதில் இருந்து ஒரு புரிந்து வந்தது 500 வருஷங்கள் ஆகிவிட்டது. 500 இயர்ஸ். எப்போ தெரியுமா அவர் ஆணி அடித்தார் அந்த கதவுல போய் டாக் டு யூ அபவுட் இட்? அக்டோபர் 31 போன வாரம் நடந்த சம்பவம் இது. பட் இட் ஹேப்பன் 500 இயர்ஸ் அகோ, 500 வருஷங்களுக்கு முன்பதாக. சரியா, யூரோப் முழுவதும் பெரிய கொண்டாட்டம் நடந்தது. நம்ம ஊரில் தான் ஒன்றும் கிடையாது. நம்ம படங்களுக்கு மார்ட்டின் லூத்தர்னா யாருன்னு கேட்குறாங்க. சோ பரவாயில்ல. நவ் எதுக்காக வெளியே வந்தார் என்றால், அன்பானவர்களே, அந்த நாட்களில் இந்த கத்தோலிக் சபை முழுமையாக ஒரு மனுஷனை என்ன செய்து கொண்டிருந்தது? ஆளுகை செய்து கொண்டிருந்தது. நீ பரலோகம் போகணும் என்றால் கூட உனக்கு யாருடைய தயவு தேவை? இந்த ஆசாரியனுடைய தயவு தேவை, இந்த பாஸ்டர் பிரிஸ்டோட அவத்தாய் தயவு தேவை. ஐயோ, அவன் சொல்லுவான் உங்க பெரியம்மா செஞ்ச பாவத்துக்கு 5000 வருஷம் எங்க கஷ்டப்படணும், பர்கட்ரி என்ற இடத்துல என்ன செய்யணும், கஷ்டப்படணும். அப்ப இவன் வருவான், எங்க பெரியம்மா என்ன பால் ஊட்டி வளர்த்த ஞாபகம் வருது, அவ்வளவு காலம் கஷ்டப்படுறாங்களா, நான் முடிஞ்சது கொஞ்சம் உதவி செய்யறேன்ட்டு அவன் என்ன செய்வான், பரிகாரம். பரிகாரத்துக்கு காசு கொடுக்கணும். அவன் காசு கொடுத்த பிறகு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான், உங்கள் பெரியம்மாவாகிய தனலட்சுமி இந்த நம்பர் ஐசி நம்பர் இந்த வருஷத்தில் செத்து போனார்கள், நீ கொடுத்த நன்கொடையினால் ஒரு 500 வருஷம் குறைக்கப்பட்டது அப்படி என்று அதை எடுத்துட்டு போயிருவான். And then he goes and saves money. ஏன்னா அந்த நாட்களில் அப்படித்தான் பிரசங்கம் பண்ணுவார்கள். நான் சொல்லுகிறது உண்மைலாம், சரித்திரம் பொய் இல்லை, கதை இல்லை, சரியா, உண்மையை சொல்லுகிறான். அப்படிதான் சொல்லுவான். அவன் என்ன சொல்லுவான், டேய், உன் பெரியம்மா அழுகுறாங்களா உனக்கு தெரியாதா, நீ எப்படா இப்படி இருக்கிற, உன் பெரியம்மாவை அழுவ விட்டுக்கிட்டு அப்படின்னு அழுகுறாங்களா, அம்மாவா, உன் காதல கேட்கல, பெரியம்மா பாரு, உன் பேரை சொல்லு, உன் பேர் என்ன, அன்புதேவனா, அன்புதேவா, அன்புதேவா அழுகுறாங்க. அவன் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறத என்ன செய்வான், கொடுப்பான், எடுத்து கொடுப்பான், காடி எடுத்து கொடுப்பான், காடி இல்லை, நிலத்தை வந்து கொடுப்பான், மாடை வந்து கொடுப்பான், பெரியமாவை காப்பாத்துறதுக்கு, உங்க அப்பாவை காப்பாத்த, உன் அம்மாவை காப்பாத்த, பொண்டாட்டிய காப்பாத்த, பிள்ளைய காப்பாத்த. யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன், கம்ப்ளீட் கண்ட்ரோல். அண்ட் மார்ட்டின் லூத்தர் ரியலைஸ்ட் தட் திஸ் இஸ் நாட் என்னது, இந்த பைபிள் வேதாகமத்துல இது கிடையாது என்று. அண்ட் தேர்ஃபோர் ஹி செட் திஸ் மஸ்ட் ஸ்டாப். அண்டர்ஸ்டாண்ட், இது நிப்பாட்ட வேண்டும். ஏன்னா ஜனங்கள் இன்று என்ன செய்யப்படுகிறாங்க, ஏமாற்றப்படுகிறார்கள் என்று. எவ்ரி டைம், ஒவ்வொரு தடவையும் அன்பானவர்களே, மனிதன் உன்னை ஆளுகை செய்ய நீ இடம் கொடுத்தனா, நீ வேற ஒரு பொல்லாத ஆவி கீழே என்ன செய்கிற, வர அண்டர்ஸ்டாண்ட். ஒரே ஒண்ணு உன் மேல அதிகாரம் இருக்கணும்னா அது என்னது, இந்த பைபிள், கடவுள் கொடுத்த திஸ் வேதாகமம், இது உனக்கு போதும். ஆண்டவர் பரிசுத்த ஆவி உனக்கு போதும். அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறது எதுக்கு சாதகமா இருக்கணும், பரவாயில்ல. திரும்ப இங்க வருவான். எந்த மனிதனும் அன்பானவர்களே உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. எத்தனை பேர் என்ன வந்து சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, அந்த பாஸ்டர் என்னை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, சாபம் விட்டுட்டாரு. படிக்குமா பாஸ்டர், நீங்க ஒரு ப்ரே பண்ணு. அவன் நினைக்கிறான் போல, அந்த சாபத்தோடு நான் கொஞ்சம் பவர் இருக்கு, பரவாயில்ல, நினைக்கிறேன் நல்லதான் இருக்கு நினைச்சிட்டு போறான். சோ அந்த பாஸ்டர், அந்த தேங்காய் கீழே நீ இருந்தனா, நீயா இருக்க, நீ அவனுக்கு பயப்படுற. எந்த மனுஷனும் உன்னை என்ன செய்யக்கூடாது, ஆளுகை செய்ய முடியாது, ஆளுகை செய்யக்கூடாது. டோன்ட் பிலீவ் பீப்பிள், அண்டர்ஸ்டாண்ட், ஹூஎவர் இட் இஸ், ஈவன் தி பாஸ்டர் ஆர் தி பிஷப் ஆர் தி போப், வாட் ஹி பிரீச்சஸ் மஸ்ட் பிரீச் இன் லைன் வித் வாட், தி பைபிள். அண்டர்ஸ்டாண்ட், இந்த படிப்பிடத்துல நின்னு எனக்கு அதிகாரம் இருக்குன்னா, என் சொந்த கதையை சொல்லுவதற்கு எனக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட், என் சொந்த ஆலோசனையை புத்தியை சொல்லுவதற்கு என்ன கிடையாது, எனக்கு அதிகாரம். I don't have right to do that. If I stand here, I have only one thing to do.
What I say must be in line with the Bible. If I am speaking anything against this Bible, you stand up and another. Go away. Correct. Go away. Understand? Nobody can another speak. And somehow Paul realized, Paul arindu kondar anbaanavargale, கடைசி நாட்களில் இந்த பிரச்சனை வரும் என்று நான் பார்க்கிற இந்த பிரச்சனை சபை உள்ளார திரும்ப வந்துகிட்டே இருக்கு. திரும்ப 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 வருது. நேத்து ஒத்து கூப்பிட்டு சொல்றான், நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சின்ன ஒன்று பிரச்சனை, நம்ம சர்ச் இல்ல, நம்ம சர்ச் இல்ல, வேற சர்ச் ஒன்று, ஆண்டவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. ஐயோ, மத்த சபை ஆயிட்டான், நம்ம சபைனா ஏசி விட்டுருப்பேன். சரி, நான் ஜோம் பண்றேன், நீ போன்னு சொல்லிட்டேன். ஒருத்த சித்தியவான்ல இருந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா பண்ண வேணாமான்னு கேட்டேன். எனக்கு அவளையும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது, பொண்ணு எதையாவது கல்யாணம் பண்ணி தொடங்க, அப்புறம் பாப்போம் நடக்கதா இல்லையா. இல்ல சரி, விட்டு இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, பவுல் இதை குறித்து எச்சரித்தார். கடைசி நாளங்கள்ல எல்லாம் என்னவா மாறிடும், ஜோசியமாக மாறிவிடும் என்று. ஜோசியமாக, you see, he tells you what a man must be and what a woman must be and what your choice must be based on, simple as that. Brother, and you marry, la, you understand. அவர் வேதாகமத்தில் திட்டம் தெளிவுமாக பேசியிருக்கிறார். ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பொண்ணு என்ன இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன மாதிரியான குணாதிசயம் இருக்கணும், என்ன மாதிரி குணம் இருக்கணும், இத போத பாதிரி கரெக்டா இருந்தா நிச்சயமா என்னது வர்க் அவுட் ஆயிரும். பயப்படாத, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எதையாவது நீ இச்சிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்ட்டு. தேவனுக்கே ஒரு என்ன வேணும், ஒரு குரூப் வேணும். சரி பரவாயில்ல, அந்த இடத்துக்கு போக வேண்டாம், ரொம்ப ஆத்திரம் வந்துடுறாங்க. இல்ல, பார்க்காதவன் அன்னைக்குதான் தரிசனம் பார்க்கறான். தரிசனமே பார்க்காதவன், ஒரு தீர்க்க தரிசனமே கேட்காதவன், ஆண்டவர் அந்த பொண்ணை காட்டுறாருங்க. நான் சொல்றேன், அப்பா தெரியும். சரி, நவ லிசன் டு மீ, ஐ ஃபைண்ட் திஸ் ப்ராப்ளம் கமிங் அகைன் அண்ட் அகைன் இன் தி சர்ச். இட் இஸ் ஸ்டாப் இன் தி கத்தோலிக் சர்ச். Catholic சபையில நிப்பாட்டினது கிடையாது. It is there in the charismatic church. It is worst. I always think, you know, if the traditional church killed, the tradition killed the church, then it is the charismatics who made it stink. இந்த சபை அன்பானவர்களே, இந்த பாரம்பரியத்தினால கொலை செய்யப்பட்டது என்றால், பல வகையில இந்த charismatic காரணம் இதை என்ன செஞ்சது, நாரடிச்சது. சரி, okay, we'll come back to this one. இந்த இடத்துக்கு வரும் உங்களுக்கு வளங்களை எனக்கு தெரியும், பட் பரவாயில்ல, இது நான் திரும்ப திரும்ப வருவேன். டோன்ட் வரி. நவ லிசன் டு மீ, சோ ஐ ஃபைண்ட் எ லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீயிங் மேனிபுலேட்டட். அநேக காரியங்கள், அன்பானவர்களே, ஏமாத்தப்படுகிறவன் இருக்கிற வரையில ஏமாத்துகிறவன் என்ன செய்வான், இருந்துகிட்டே இருப்பான். எப்போ ஆண்டவர் ஏதாவது சொல்றாரா, ஆண்டவர் ஏதாவது சொல்றாரா, நீங்க கேட்டு சொல்லுங்களேன். தீர்க்க தரிசனம் தவறு கிடையாது. I believe in prophecy. I prophesy. I still prophesy. I believe when the Lord speaks, I speak. Simple as that. When the Lord doesn't speak, I don't speak. But I pray for individuals. தனிப்பட்ட நபருக்கு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதாவது வார்த்தையை கொடுத்தார்னா சொல்லுவேன், அல்லது என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், கொடுக்காம சொல்லக்கூடாது. பட் ஆனா அன்பானவர்களே, சில வேலைகள்ல நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுங்களேன், தீர்க்க அவர் ஏதாவது சொல்றாராம அப்படின்னு போய் நிற்போம். ஏதாவது சொல்றா, ஏதாவது சொல்றா அப்படி இருக்கு. அவரு நீ சொல்ல வேண்டும் என்று வந்ததுனால அவர் என்ன செய்வாரு, எதையாவது விட்டு அடிப்பாரு. ஏன்னா நீ வாங்குறிய, அவர் என்ன செய்வாரு, விற்பாரு. When there is a buyer, there will always be a seller. Don't forget that. மறந்துறாரு, சரியா. இது அன்பானவர்களே, நம்முடைய மத்தியில என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. This is wrong. Understand? அநேக காரியங்களை ஆண்டவர் வழக்கம் எதுல கொடுத்திருக்கிறாரு, வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். ஏன் எனக்கு இப்படி வருது, ஏன் எனக்கு அப்படி வருது, நீங்க கேட்டு சொல்றீங்களா, கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுல. You turn your Bible and read. Understand, the Bible will tell you where you must என்னது adjust. நீ எங்க சீர்திருத்த வேண்டும் என்று A to Z இந்த புத்தகத்தில் இருக்கிறது. Understand? Now,
Let me give you some verses to support this. The காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு சில வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மீகாவின் புஸ்தகம் 3:5 தங்கள் பற்களினாலே கடிக்கிறவர்களாய் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஓகே, தீர்க்க தரிசிகளுக்கு விரோதமாக பேசுகிறார். சரியா? சமாதானம் என்று சிலருக்கு சொல்லுகிறானா, ஆனா சண்டை என்று என்ன சொல்லுகிறானா, இன்னொரு கூட்டத்துக்கு சொல்றானா? யாருக்கு சண்டை என்று சொல்லுகிறான்? தன்னுடைய வாய்க்கு உணவை கூடாதவன், உணவை கூடாதவன். சரியா? அப்பனா நீ வந்து அந்த தீர்க்கதரிசிக்கு காணிக்க கொடுக்கல, ஒரு நண்பட கொடுக்கல, எதையாவது கொடுக்கலன்னா நீ அவன் என்ன செய்வானா? உனக்கு விரோதமா தீர்க்க தரிசி, உன் வாழ்க்கையில பிரச்சனை வரப்போகுது, உன் வாழ்க்கையில புயல் மாதிரி வரப்போகுது அப்படி என்று பேசுவான். நீ ஒரு அன்பளை போடி போய் நில்லு அவன் முன்னால, நீ அன்பளை போடி போய் நில்லு, பாக்கெட்டு உள்ளாரெல்லாம் வச்சுக்காத, அன்பளை போடி முன்னு நில்லு, அவனுடைய தீர்க்க தரிசனமே என்னவாயிருமா, மாறிடும். யாரை குறித்து பேசுகிறார்? He is talking about the Jewish prophets. Understand, யூத தீர்க்க தரிசிகளை குறித்து பேசுகிறார். அன்னைக்கு என்கிட்ட நானும் ரேச்சலும் எங்கேயோ போயிருந்தோம், யாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நான் இந்தியாவுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருந்தேன், அவங்க ரொம்ப சந்தோஷமா நல்லா பழகினாரு, இப்ப முடியாது எனக்கு. யாரும் சொன்னாங்கல்ல, யார் அது, இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறியா, நான் பாரு மறந்துட்டேன். யார் நீங்க, யார் கை காசு அனுப்புன நிட்ட நிப்பாட்டின பிறகு ஏசி 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 விடுறாரோ, அவர்கள் கேட்கிறான், நான் காசு அனுப்புற நிப்பாட்டின பிறகு ஏசி ஏசி வேற மாதிரி பேசுறாரு, உன்னை ஏச கூடாதுரா, உனக்கு ஒரு பொட்டலம் விசத்தை கொடுத்து தின்ன வச்சு சாப்பிடுறா, ஒன்று மாதிரி இருக்கிறதுனால அந்த அவனை மாதிரி அவன் உருவாக்கிட்டு இருக்கிறான். You understand what I mean? These are not something that is alien to us. இது நடக்காத காரியங்கள் கிடையாது. நம்ம ஊர்லையும் அப்படிதான். In our own country, நம்முடைய நாட்டிலும் அப்படிதான். You understand? So you must be careful. நீ ஜாக்கிரதையாக இரு. உனக்கு வேதம் போதும், உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சபை போதும், உனக்கு பரிசுத்த ஆவியானவர் போதும். ஏதாவது காரியத்தை கேட்கணும்னா தயவு செய்து உட்கார், சும்மா அமைதியா உட்கார், கொஞ்ச நேரம் ஆண்டவரே நீங்க பேசுங்க சுவாமி, நான் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னால வடங்கிக் கொள்ள விட்டா விட்டால் என்ன நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லு. அவர் நடத்துவார். He will lead you. Understand? He will lead you right place. Even if you cannot hear, சில பிள்ளைகளுக்கு வழங்காது. சில சின்ன பிள்ளைகள், உங்க சின்ன பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைனா பாத்ரூம் போ அப்படின்னு சொல்லுவீங்க, எங்க போனோம், கீழே இறங்கி ரைட்ல டர்ன் பண்ணி அப்படி யூ டர்ன் அட்டி அப்படி அங்க போய் அட்டி. ஆமா, பாத்ரூம்ல பாத்ரூம்ல எல்லா இடத்துலயும் அழுக்காக்குறீங்களா பாப்பா, ஸ்ரீலங்கா சொல்லிக்கிட்டு இருக்குது, பாவப்பா அதை விடுங்கப்பா. சரி பாருங்க, இப்ப பேச வேணாம், ரெக்கார்டிங் வேற நடக்குது, அப்ப பாத்ரூம் கதையை ஏன் எல்லா இடத்துலயும் சொல்லி அவ டர்ன் பண்ணி அப்படி சொல்லிடுறீங்க. சின்ன பிள்ளையா இருந்தா என்ன செய்வீங்க, அது சொல்லுது சொல்லிக்கல. ஆனா ஆண்டவரே, ஒரு பிள்ளையை கையை பிடிச்சு நடத்துற மாதிரி என்ன செய்யுங்க, lead me through this and he will do that. Amen. you understand, so don't simply be lied to. யாமந்து போயிராதே. வாய்க்கு என்ன போடுகிறவன் மீகா 3:5 தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாய் இருந்து சமாதானம் என்று சொல்லி தங்கள் வாய்க்கு உணவை கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு வாய்க்கு உணவை கொடாதவன். பாருங்க, வாய்க்கு யாரெல்லாம் உணவு கொடுப்பா? ஆங்கில பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கும், that puts nothing into the mouth. அப்பனா வாயில ஒண்ணத்தையும் என்னது ஊட்டி விடாதவன். எதுக்கு வாயில ஊட்டி விடுவோம்,
a baby alati ivan ya mathrame ivan baby a irukka mudiyadhu peyi nayi so ivana nayindraru ama va right ah na solluva nayi idu ya neena ketta vandruma paaru ivan enna maarudhu nayi appindre na bible la vasanam kudukuren இந்த தீர்க்க தரிசிய கடவுள் நாயின்ற அதனாலதான் தைரியமான நாயின்னு சொன்னேன். எனக்கு தெரியும் நான் நாயின்னு சொன்னா நீ எனக்கு சண்டைக்கு வருவேன்ட்டு நீ நல்லவன் இல்லன்ட்டு எனக்கு முந்தைய தெரியும். ஏசாயா 56:11 ஏசாயா 56:11 திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள் தீர்க்க தரிசி பத்தி பேசுறாரு சொல்லுங்க படிங்க பிரதர். பகுத்தறிவில்லாத மெய்ப்பர்கள். You see how he read, how the prophets in the early days talked. Understand, ஆதி தீர்க்கதரிசிகள் அன்பானவர்களே, இவர்களை அன்பாக என்ன செய்தது கிடையாது, பராமரித்தது கிடையாது. யாமாத்துகிறவனை திருப்தி அடையாத நாய் என்று சொல்லுகிறார். திருப்தி அடையல, இன்னும் வேணும் வேணும் வேணும், குடு குடு குடு, திருப்தி இல்லாத நாய் எப்படி எவ்வளவு முட்டாளா இருக்க முடியும் நம்ம? How can we be foolish? We know that way is not right. அவன் வாழ்க்கை ஒழுக்கவில்லை என்று தெரியும், அப்படியே போய் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு தான் கொடுக்கிறான். அண்டர்ஸ்டாண்ட், அவன் வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, விபச்சாரத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், கண்ட கடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் என்று தெரியும், அப்படியும் அவனுக்கு தான் கொடுப்பானு. திருப்தி, அவன் திருப்தி இல்லாத என்னது நாய். He is a dog who is always what? Who is hungry. Dogs cannot be satisfied. Come and see the dog that I am keeping in my house. வந்து பாரு, திருப்தி இல்லாத நாய்கள். I'm not using that word, the Bible says that. So what is God telling you? கடவுள் என்ன சொல்கிறார்? I am angry with this kind of people. உன்னை யாமாத்துகிறவனை நினைத்து நான் என்ன செய்கிறேன்? ஆத்திரப்படுகிறேன். So he uses so difficult words, திருப்தி இல்லாத நாய்கள். You understand? So be careful. Be careful where you sow your seed. Don't you simply think that every giving is what? Godly giving. It is not. You must know to whom you give. யாருக்கு கொடுக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் கொடுக்கிறேன், இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்றேன், நான் இந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்றேன், நான் இதுக்கு அனுப்பி விடுறேன், நான் அதுக்கு போடா. அண்டர்ஸ்டாண்ட், அறிவில்லாமல் என்ன செய்வது, செய்கிற காரியங்கள் என்னது சரியான காரியங்கள் கிடையாது. நான் கல்லு மேல விதைக்கிறேனே, நான் தண்ணி மேல விதைக்கிறேனே, நான் மண்ணு மேல விதைக்கிறேனே, ஒரு நாள் விளையும் அப்படின்னு காத்துக்கிட்டு கிடைக்கவே கிடையாது. அவன் பணக்கார நாயிட்டே இருப்பான், நீ இப்படியேதான் இருப்ப, இதுக்கு மேல மோசமாயிருவேன். நான் சொல்றேன், ஏன்னா அறிவில்லாத ஜனங்கள் என்ன ஆயிடுவார்களாம், சங்காரம் ஆயிடுவார்களாம், சீர்கெட்டு போயிடுவார்கள். The people without knowledge will be destroyed. That's what Hosea says. Think very carefully. ஒழுங்கா யோசித்து பாரு. It's everything is in the Bible. Let's continue. குஞ்சினா ஐசையா 30:10 எங்களுக்கு இதமான சொற்களை மட்டும் என்ன செய்ய, எங்களுக்கு பிடிச்சமானத சொல்லு, எங்களுக்கு பிரியமானத சொல்லு. நீ நல்லா இருப்பேன்னு சொல்லு, இன்னொரு வீடு உனக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லு, ஐயோ இன்னொரு பெரிய காணி உனக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லு. நான் வந்துகிட்டே இருப்பேன், எனக்குள்ள ஓடி வரேன் திரும்ப உனக்கு.
காத்திருக்கு சொல்லிவிட்டே இருக்கிறேன். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார், ஆண்டவர் உன்னை உயர்த்தப்படுத்துறாரு, ஆண்டவர் இப்ப இருக்கிற வீட்டிலும் புரிய வீடு கொடுக்க போறாரு. இப்ப எந்த வீட்டுல இருக்கிற குடிசையா, அடுத்தது ஒரு கொட்டாயி கொடுக்க போறாரு, அதெல்லாம் நான் தான் சொல்லுவேன். என்ன ரைட்டா பேசிட்டேனே, கரெக்டா கொட்டாயி கொடுக்க போறாரு, முருமுருக்கிட்ட இருக்கிற குடிசையில இருந்து கொட்டாயி போக போற கரெக்டா சொல்லிடுவோம் பாருங்க. அவன் என்ன சொல்லுவான், நீ வெள்ளையன்மலை போய் நிக்க வேண்டியதுதான், உள்ள ஒரு வண்டி இருந்தா கூட நோ ப்ராப்ளம், டோன்ட் வெரி, டோன்ட் வெரி, இல்ல வச்சுட்டு டக்குன்னு பார்க்க இல்ல. 100% கரெக்டி பண்றவங்க 99.99% உங்களுக்கு என்ன தீர்க்கத ரிசீவ் பண்றதா சொல்லிருக்கேன். உயர்த்த போகிறார், நான் ஒரு பெரிய பங்களோ பார்க்கிறேன், அந்த பங்களோ உண்டால மூன்று காடி நிக்கிறதை பார்க்கிறேன், ரெண்டு நாய்கள் ஓடுகிறதை பார்க்கிறேன், பச்சை பச்சை என்று அந்த பக்கத்தில் ஒரு ஸ்விமிங் பூல் பார்க்கிறேன். வரும் உன்னுடைய தசம பாகங்களை எங்க கொண்டு வா, ஆலயத்துக்கு கொண்டு வா என்று சொல்லுகிறார். எந்த ஆலயம்? அதே ஒரு ஆலயம் தான், நீ எங்க ஆராதிக்கிற அங்க கொண்டு வா. Understand? Who teaches you? I'm not saying that you must give me. Please don't misunderstand me. I don't care whether you misunderstand me. I'm more concerned about speaking what is the truth. Be very careful. Things are very bad. Paul they குறித்து எழுதுகிறார் இந்த மாதிரி காலங்கள் வரப்போகிறது என்று. நீ படிச்சு பாரு, நான் சொல்றேன். 2 தீமோத்தேயு 4:3 இந்த நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்து கொள்ள மனதில்லாமல் செவி திணவுள்ளவர்களாகி. திரும்ப படிங்க பிரதர். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதே கிடையாது. There's no heart to listen to what is true. Understand? We have come to a point. ஒரு கட்டத்துக்கு அன்பானவர்களே, we don't like to hear what is true. சத்தியத்தை கேட்கவும் விருப்பம் கிடையாது, சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் we don't want to know the truth. எங்களுக்கு அதோ பிடிக்காது, வேறவும் சொல்றாங்க this is not good, it's not good la, ஐயா என்ன அப்படிலாம் பேசுறாரு, it's not right, but prove me wrong by showing it from the scriptures. I gave you the text, interpret it correctly. 10 பேர் போய் கேட்டு பாரு, நான் சரியா சொல்றேன். That's what you must do. It's a right thing to do. இது ஒரு நல்ல காரியம். இந்த பாஸ்டர் இந்த டெக்ஸ்ட் வச்சுட்டு இப்படி பேசினாரு, இது ரைட்டா இன்டர்பிரேட் பண்ணிருக்காரு. ஒரு 10 பேர் கிட்ட கேட்டு பாரு, சோடா கிட்ட கேட்காத, நிறைய சோடா இருக்கு, கொஞ்சம் தெரிஞ்சவங்க போய் கேட்டு பாரு. You ask and see. Understand? So we come to a point where we don't want to listen to the truth. நீ மன திரும்பணும், நீ இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி செய்யறது தப்பு, கடவுள் ஒண்ணு மேல கோபமா இருப்பாரு, ஆண்டவருக்கு பிடிக்க, அதெல்லாம் சொன்னார். Prophesy, talk. I'll have another house. I'll never have another car. I will have another job. I will have a promotion. Prophesy. That we will like. But that is not true. That is wrong. Understand? The Holland தேசத்துக்கு போயிருக்கிறேன், நான் இதை யான் தான் பார்த்தேன் தெரியல, பார்க்கணும்னு நான் பார்க்கல, இந்த கண்டாதி என் முன்னால்தான் வந்து நிற்குது. இந்த ஹாலண்ட் தேசத்துக்கு போயிருந்தேன் ஒரு தடவை. சரி, அதுக்கப்புறம் என்னத்தை பார்த்தேன்னு சொல்லியிருந்தேன். இந்த யூடியூப்ல என்னமோ பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா, பார்த்துக்கிட்டு இருந்த சர்வீஸ் நடந்தது பெரிய சர்ச் ஒரு அஞ்சாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஹாலன் காரங்க முன்னாள் கூப்பிடுறான் ஹாலன் காரங்க ஹாலன் ஒரு நாலஞ்சு பேர் வந்தான் நாலஞ்சு பேர் அப்ப யாருக்கெல்லாம் ஹாலனுக்கு தீர்க்க தரிசனம் இருக்குது சொல்லுங்க அப்படின்னு அந்த ஐயாயிரம் பேர்ல இந்த பிரசங்க இருக்கு பட்டாரு அவரு இரவு 8 பேர் வரிசையா நிக்கிறான் இதெல்லாம் யூடியூப்ல இருக்குது ஏன் ஏழு எட்டு பேர் நிக்கிறான் இப்ப பாரு நான் சொல்றது ப
உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார்.
ஆளும் தேசத்தை ஒண்ணு வச்சுதான் மாத்த போகிறார். அப்படியா? என்ன பொம்மென்றால் தேவை. இந்தியாவில் போடுறா, பங்களாதேஷ்ல போடுறா, பாகிஸ்தான்ல போடுறா, அல்லது ஆப்பிரிக்காவில் போடுறா, அந்த ஊருக்குள்ளடா பண பொம்பு தேவை. ஹோலனுக்கு பணம் பொம்பு வர போதா, இவர்களை வச்சு ஹோலன செடி பார்க்க போறா. இதான் தீர்க்க தரிசனமா. This is prophecy. You think about it. நல்லா யோசித்து பாரு. நான் ஹோலனுக்கு போயிருக்கேன் ஒரு தடவை. போன போது அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்ல சர்வ் பண்ற பொம்பளைங்க கூட ஆட இருக்காது இதுக்கு மேல. You know that. போறது That country needs God's judgment. You understand, Anna? This is how we cheat people. This is what disaster is. So, கடைசி வரையில உண்மையை எவ்வளவுமே பேச மாட்டோம். நீ மனம் திரும்பணும், நீ மாறணும், நீ ரட்சிப்பு வரணும், அந்த நாட்டுக்கு யோவான் ஸ்நானம் தேவை, அந்த நாட்டுக்கு எருமையா தேவை என்று எவ்வளவு சொல்லுகிறது கிடையாது. பொம்மு போட போறானா பணம் போமா அந்த நாட்டுக்கு. You understand what I mean? ஏனென்றால் தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதனை. Fulfill my lust, that's what they cry. Understand? அவனுக்கு அது தேவை, அந்த இச்சை தேவை. அதனால அந்த இச்சைக்கு நேரா கரெக்டா அவன் என்ன செய்கிறான், பேசுகிறான். அவனுக்கு புகழ் தேவை, அவனுக்கு பெருமை தேவை, அவனுக்கு இது தேவை, அது தேவை என்று சொல்லுகிறவன் கரெக்டா பேசுகிறதுனால அவனுக்கு என்ன செய்கிறது, பிடிக்கிறது. You understand? You must be careful. You as a church member, you must be very careful. ஜாக்கிரதையாயிரு. All that you need is given in the Bible. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். I'm talking about my own self. என்னையும் சேர்த்து சொல்லுகிறேன். If I speak anything against the Bible, you must walk off. Understand? What I tell you is in the YouTube. Check the verses. Right interpretation, correcta, is this what the Bible says? Think very carefully. Don't get cheated because we are in the last days. Paul said, 2 Timothy 4, 3, he said, கடைசி நாட்கள் என்று. முடிவில் இருக்கு. தங்களுக்கு தெளிவாக, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுத்துக் கொள்ள மனதில்லாமல் செவி சின்ன உள்ளவர்களாக தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு தெளிவாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். கட்டுக்கதைகளுக்கு சத்தியத்தை விளக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலங்கள் வரும். பவுல் எழுதுகிறார் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த காலங்கள் எல்லாம் வரும் என்று. அந்த காலத்து மேல உள்ள காலத்துல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். What we like, and what we like is the lust in our heart. Fulfilling. You understand what I mean? So be careful. Be careful whom you listen to. Be careful who prays for you. யார் உனக்கு ஜெபிக்கிறா, யார் பின்னால போற, இந்த எல்லாம் ஜாக்கிரதையா இரு. வழங்குதா? எதுக்காக இதை சொன்னேன்? ஆண்டவரே சிலுவையில் அறைந்த கூட்டமும் இப்படிப்பட்ட உள்ள ஒரு கூட்டம் தான். வேத பாலகர்கள், ஆசாரியர்கள், பிறகு
மூப்பர்கள் இவர்கள் தான் அன்பானவர்களே. ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? யூதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்காக தான் இந்த பிரசங்கம், அதுக்காக தான் நான் சொல்ல வருகிறேன். Don't allow human beings to control your life. Understand? இதை செய்யாத, அதை செய்ய, இதை பண்ணு, அதை பண்ணாத, இதுக்கு இது இதுக்கு போவாத, அப்படி என்று மனுஷன் உன்னை ஆளுகை செய்யக்கூடாது. The Lord must. Even I as your pastor has no right to control your life. I cannot control your life. That is wrong. I can simply tell you as a pastor, my only duty is to preach what the Bible says. This is what the Bible says. This is what the Bible says. That's all I can do. You understand? Nobody has the right to control your life. Don't get controlled. யாருக்கிட்டையும் போய் தீர்க்க தரிசனம் சொல்லு, என்னது கடவுள் பேசுறாரு கேட்காது. அப்படியே உனக்கு கேட்கணும்னா சொந்தமா கேளு. Listen your own self and ask the Lord to lead you. He will lead you. உங்களுக்கு குறித்து பழுப்பு நினைச்சுக்கிடாத. படிப்பிடுத்து பின்னால் நிக்கிறவன் எல்லாம் மகான் என்று நினைச்சிடாத. அது தவறு. Understand? Don't think like that. Let the Lord lead you. கடவுளுடைய பிள்ளையா இருக்கிறது போல கிடையாது. It's the people who controlled the church that finally put Jesus on the cross. Remember that. Arandra. Sariya. They are the ones who never understood God. Avanala dhaan kadesi varaila kadavula enna seidhikolla mudiyala purinjikolla mudiyala. Theruvula ullavan Bartimeuukku theriyudhu. Aalayathullara aasariyanukku theriyala. Nanachikko. Oru vela unakku kadavula patti enakku mela theriyum. I'm telling you the truth. Hold on to God. God is with you. Amen? Amen.